பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் இருக்கும் பொழுது தான் தமிழன் இல்லை எனவும் தன்னை பெருமை மிக்க கன்னடக்காரன் என்று அழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக திமுக கனிமொழி பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். அதேபோல பிரதமருக்கு தமிழ் மேல வேற ஆசை, தமிழ் கத்துக்கணும், தேர்தல் வந்துருச்சு தமிழ் கத்துக்கணும். 10 வருஷமா இருந்தீங்க, கேட்டிருக்கலாம். நாங்க இங்க கன்னியாகுமரி முழுக்க ஆசிரியர்கள் இருக்காங்க. நாங்க யாராவது நல்ல டீச்சர் ஆசிரியர் அனுப்பி நல்ல தமிழ் சொல்லி தந்திருக்கோம். இந்த பக்கம் நீங்க எப்படி பேசுறீங்க? அண்ணாமலை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி கர்நாடகால இருந்தப்போ நான் தமிழனே இல்லை, என்ன கன்னடக்காரன் என்று அழையுங்கள் என்று சொன்னவர் தான் அண்ணாமலை. இப்படி பட்டவர்களை வைத்துக் கொண்டுதான் நம்மை ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ஆட்சியில பெட்ரோல் விலை மேல போயிட்டே இருக்கு, டீசல் விலை ஏறுது. அதே போல கேஸ் சிலிண்டர் விலை 400 ரூபாய் விற்றது, இப்ப 1100 ரூபாய் விற்றது. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல இந்த பேங்க் அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா பிடிச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிறுத்தப்படும். அதே போல 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அது மட்டும் இல்லாமல் சம்பளம் 400 ரூபாய், நம்மளும் சொல்லிருக்கோம், திமுகவும் சொல்லிருக்கு, காங்கிரஸும், 400 ரூபாய் சம்பளம் உயர்த்தி தரப்படும் 100 நாள் வேலைக்கு என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.